கோவை ஆஸ்ட்ரோ 365 நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு 2022 தை மாதம் 2ஆம் தேதி வரக்கூடியது. மாட்டுப்பொங்கல், சனி பிரதோஷம், அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, பாதச்சனி, பொங்குச்சனி, மாரகச்சனி, மருத்துவச்சனி, மரணச்சனி, சனி திசை, சனி பாதிப்புகள் இருக்கிறவங்க, இந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாட்களில் உங்களால் முடிந்த அளவுக்கு பிரதோஷங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து, அட்லீஸ்ட்டு ஒரு பாலாவது வாங்கி கொடுத்து உங்கள் பாவங்களை தொலைத்துக்கோங்க. சகலவித சனி பாதிப்புகளிலிருந்து விடுதலை பெற ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். மாட்டுப்பொங்கல், திருவள்ளுவர் தினம், சனி பிரதோஷம் ஆகிய மூன்றும் இந்த முறை வருகிறது. இதை செய்து பயன்பெறுங்க. உழவர்களுக்கும் உழவருக்கு உண்டான கருவிகளுக்கும் நமக்கு உழவு செய்வதற்கு பயன் கொடுத்த மாடுகளுக்கும் நன்றி சொல்லும் விதமாக இந்த மாட்டுப்பொங்கலாகப்பட்டது அமைய பெறுகிறது. அதனால் இந்த மாட்டுப்பொங்கலில் அனைவரும் இந்த மாதிரி வழிபாட்டு முறைகளை, சிவனை வழிபாடு பண்ணுறது மிக சிறந்தது. சிவ வழிபாடு எடுத்து செய்யுங்க, உங்கள் வாழ்வு வளம் பெறும். நெல் அறுவடை செய்து மகிழ்ந்திருக்கும் வேளையில் விவசாயத்திற்கு துணை நின்ற சூரியன், மாடு, பணியாட்கள் ஆகியோருக்கு நன்றி செலுத்தும் விழா பொங்கல் விழாவாகும். சூரியன் தன் செங்கதிர்களால் உலகிற்கு ஒளிவூட்டுகிறார். கடல் நீரை ஆவியாக்கி நமக்கு மழை பொழிய வைக்கிறார். கிருமிகளை அழித்து ஆரோக்கியமான வாழ்வுக்கு வழிகாட்டுகிறார். மண்ணில் உயிர்கள் வாழ்வதற்கு வேண்டிய உதவிகளையும் செய்பவன் சூரியனாகவார். அவருக்குரிய நாளான இப்பொங்கல் நாள் அமைந்துள்ளது. சூரியனுக்கு தைப்பொங்கல், கால்நடைகளுக்கு மாட்டுப்பொங்கலும், உறவினர் நண்பர்கள் பணியாட்கள் பாராட்டும் விதமாக இந்த காணுப்பொங்கல் அமைந்துள்ளது. இப்போ பொதுவாக சொல்லுவோம், தை பிறந்தால் வழி பிறக்கும். எப்படி அது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னா, இதனுடைய முழு அர்த்தங்கள் என்னென்னா, மக்கள் இதற்கு முன்னாடி விவசாயம் செய்து தை மாதங்களை அறுவடை செய்து தன் நிலத்தில் விதைந்த விளைந்த பொருட்களை வந்து வைத்து புது நெல்லில் புது அரிசி இந்த மாதிரி வைத்து பொங்கி பொங்கலிடுவது. அப்போ அந்த அறுவடை முடிஞ்சு நிலம் பூரா எல்லாம் காலியாக இருக்கும். அப்போ அந்த நம்ம ஒரு விசேஷங்கள் பண்ணும்போது அந்த நமக்கு நடந்து போகிறதுக்கு உண்டான வழிகளை அது கொடுக்கும். அதுதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறது அந்த பழமொழியாகும். சுபகன நிகழ்ச்சிகள் நடத்தும் மாதமாக இந்த நல்ல மாதம் தை மாதமாக அமைகிறது. தை மாதத்தில் மக்கள் அறுவடை முடித்து அவர்களுடைய கையில் பணங்காசு புழக்கங்கள் என்றது நன்றாக இருக்கும். திருமணத்துக்கு உகந்த மாதங்களாக இந்த தை மாதம் எடுத்து தடைப்பட்ட திருமணங்களை முடித்து கொள்ளுங்கள். ஸோ இந்த ஆண்டு மழை நன்கு பொழிந்து விவசாயங்கள் செழுமை வேறும். ஸோ அதனால் தை மாதத்தில் பெரும்பாலும் அறுவடை முடித்து விடும். அதனால் உழவர்கள் கையில் பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கும், கல்யாண செலவுகளுக்கு வசதியாகவும் இருக்கும் என்பது இப்பழமொழி உண்டானது. இதற்கான வேறொரு பொருளும் உண்டு. வயலில் அறுவடை முடிந்து இந்த வரப்பு வழியாக நடந்து போகும்போது நமக்கு அது வழிப்பிறக்கும், அதாவது தை பிறந்தால் வழிப்பிறக்கும் என்பது போல நம்மளுடைய வாழ்வில் புது வழி பிறக்கட்டும். அனைவருடைய வாழ்வும் வளமாகட்டும். குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கை மென்மேலும் பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.